गुड मॉर्निंग स्टूडेंट्स टुडे नाम टॉपिक पाक्क पोरोम्ना यूनिट 4 ல வந்து ஆர்க்கிடெக்சர் ஃபார் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ் சரிங்களா அப்ப யூனிட் 4 இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த யூனிட் 4 ல பாத்தீனா ஒரு மூணு क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்ன क्वेश्चनனா ஆர்க்கிடெக்சர் ஃபார் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அப்புறம் வந்து ஏஜென்ட் கம்யூனிகேஷன் நெகோசியேஷன் அண்ட் பார்கெயினிங் இந்த மூணு டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம அந்த ஆர்கிடெக்சர் பார்ப்போம் இந்த ஆர்கிடெக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் ஏஜென்ட்னு நம்ம என்ன சொல்கிறோம் அதில் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்னா என்னது அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி யூனிட் 1 வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட் பார்த்தோம் 4 டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட் பார்த்துருப்போம் என்னென்னது சிம்பிள் ரெஃப்ளக்ஸ் ஏஜென்ட் மாடல் பேஸ்டு ரெஃப்ளக்ஸ் ஏஜென்ட் கோல் பேஸ்டு ஏஜென்ட் யூட்டிலிட்டி பேஸ்டு ஏஜென்ட் லேர்னிங் ஏஜென்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு 5 டைப் ஆஃப் ஏஜென்ட் பார்த்துருப்போம் சரிங்களா அதாவது அதில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் சென்சார் ஆக்சுவேட்டர் எஃபெக்டார் இன்டூ ஆக்ஷன் சரிங்களா அந்த டயக்ராம் பார்த்துருப்போம் அதே தான் ஏஜென்ட்டுங்கிறது என்னதுன்னா டு அச்சீவ் சம் கோல் சரிங்களா ஒரு ஒரு செட் ஆஃப் டாஸ்க்கை வச்சு அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் சரிங்களா இதே இன்டெலிஜென்ட்ங்கிறது அட்டானமஸ் ஆக்ஷன் அதுவாக என்னது இண்டிவிஜுவலாக என்னதுன்னா அதுவாகவே பெர்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மோஸ்டாட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் ஒன்றுமில்ல இது ஒரு சென்சார் பேஸ் பண்ணி ஒரு நம்ம தங்கியிருக்கிற ரூமில் வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும் அந்த சென்சார் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் வச்சுருக்கும் அந்த லிமிட்டுக்கு கம்மியாச்சுன்னா ரொம்ப கூலிங்காக இருந்தால் ஹீட்டர் ஆன் பண்ணும் இல்லாட்டி எனது நார்மலாக இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லிடும் இது வந்து என்னதுன்னா இது ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அப்போ என்ன பண்ணுது இது அந்த என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து சொல்லுது சரிங்களா இப்போ அடுத்து ஒரு 4 ரூல்ஸ் ஃபார் ஆன் ஏஜென்ட் ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு 4 ரூல்ஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் அன் ஏஜென்ட் மஸ்ட் ஹேவ் தி எபிலிட்டி டு பெர்சீவ் தி என்விரான்மெண்ட் அதாவது என்னதுன்னா ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்கிறான் சரிங்களா அடுத்தது என்னதுன்னா அந்த அப்சர்வேஷன் வந்து என்னதுன்னா ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அந்த அப்சர்வேஷனை வச்சு சம் டிசிஷன் பண்ண முடியும் அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிசிஷன் சுட் ரிசல்ட் இன் டு ஆக்ஷன் அந்த டெசிஷனை வச்சு ஆக்ஷன் போகணும் அந்த ஆக்ஷன் 4th ரூல் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனுங்கிறது எப்படின்னா ரேஷனல் ஆக்ஷனாக இருக்கும் சரிங்களா ரேஷனல்ங்கிறது என்னதுன்னா ஒரு குட் ஆக்ஷனாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அடுத்து என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம் PEAS-னு சொல்லி ஒரு டாபிக் என்னென்னது PEAS பெர்ஃபார்மன்ஸ் என்விரான்மெண்ட் ஆக்சுவேட்டர் அண்டு சென்சார்னு சொல்லி நம்ம ஒரு டாபிக் பார்த்துருப்போம் ஆல்ரெடி சரிங்களா அதுலேயே இது வந்திருக்கும் என்னதுன்னா அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அப்சர்வபிள் வெர்சஸ் பார்சியலி அப்சர்வபிள் ஸ்டாட்டிக் வெர்சஸ் டைனமிக் டிஸ்கிரிட் வெர்சஸ் கண்டினியூவஸ் டிட்டர்மினிஸ்டிக் வெர்சஸ் ஸ்டோகாஸ்டிக் சிங்கிள் ஏஜென்ட் வெர்சஸ் மல்டி ஏஜென்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எபிசோடிக் வெர்சஸ் சீக்வென்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் லைட்டாக பார்ப்போம் இது என்னென்னு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுல்லி அப்சர்வபிள் பார்சலி அப்சர்வபிள் இது எல்லாம் எதை பேஸ் பண்ணி சொன்னீங்கன்னா என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு ரோடுங்கிறது ஒரு என்விரான்மெண்ட் கிளாஸ் ரூம்ங்கிறது ஒரு என்விரான்மெண்ட் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னதுன்னா ஃபுல்லி அப்சர்வபிள் வெர்சஸ் பார்சலி அப்சர்வபிள் இது முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா அக்சஸபிள் அண்டு இன்அக்சஸபிள்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா ஃபுல்லி அப்சர்வபிள்ங்கிறது ஒன்றும் இல்லை அந்த என்விரான்மெண்ட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் அந்த ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல்லி அப்சர்வபிள் சம்திங் இப்போ ஒரு சில என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது இப்போது ஒரு ஏஜென்ட் வந்து டிரைவர்லெஸ் கார் போகுதுன்னு வச்சுங்க அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது அது வந்து ஒரு பார்சியலி அப்சர்வபிள் அடுத்து என்னதுன்னா ஸ்டாட்டிக் வெர்சஸ் டைனமிக் டைனமிக்ங்கிறது என்னது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது இப்போ ஒரு என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் அது டைனமிக் இப்படி தான் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் வேர்ட் பசல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு நம்ம சுடோகு பண்ணுவோம்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறப்ப அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க டைனமிக்ங்கிறது கண்டினியூஸ் சேஞ்சிங் சரிங்களா அடுத்து என்னதுன்னா டிஸ்க்ரீட் வெர்சஸ் கண்டினியூஸ் இந்த டிஸ்க்ரீட் வெர்சஸ் கண்டினியூஸ்ங்கிறது அந்த டைமை பேஸ் பண்ணி தான் சரிங்களா டைமை வந்து எப்படி வந்து அது ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்க்ரீட்டு அப்படி இல்லாட்டி அது வந்து இன்னொன்று என்னதுன்னா கண்டினியூஸ் அடுத்து என்னதுன்னா டிட்டர்மினிஸ்டிக் வெர்சஸ் ஸ்டோகாஸ்டிக் டிட்டர்மினிஸ்டிக்ங்கிறது ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் அண்டு இன்புட் இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை டிட்டர்மினிஸ்டிக் சொல்லுவாங்க ஸ்டோகாஸ்டிக்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஐ மீன் டிஃபிகல்ட்டாக சொல்லிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
அந்த டிரைவர்லெஸ் காரே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதாவது இந்தந்த ஸ்டெப்பு அந்த இதெல்லாம் தெரியாது, அது ஸ்டோகாஸ்டிக். அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏஜென்ட் வெர்சஸ் மல்டி ஏஜென்ட். சரிங்களா, சிங்கிள் ஏஜென்ட்டுங்கிறதுனா அந்த ஏஜென்ட்டுக்குள்ளேயே நம்ம ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, கிராஸ்வேர்ட் பசில்ங்கிறது சிங்கிள் ஏஜென்ட். சரிங்களா, இப்போ இதே வந்து ஒரு செஸ் கேமோ ஒரு மல்டிபிள் ஏஜென்ட், இப்போ ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட்றீங்க, ஒரு மல்டிபிள் ஏஜென்ட் சேர்ந்து விளாட்றாங்க, அதெல்லாம் வந்து மல்டி ஏஜென்ட் சொல்லுவாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் என்னதுன்னா எபிசோடிக் வெர்சஸ் சீக்வன்சியல். சரிங்களா, இது சீக்வன்சியல்ங்கிறது ஒன்றும் இல்லை பேரலல் ஆக்ஷன். சரிங்களா, பேரலல் ஆக்ஷன் சொல்கிறதுனா சீக்வன்சியல்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குரிய சீக்வன்சியல் என்வரன்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு கரண்ட் டெசிஷன் வந்து என்னதுன்னா ஃபியூச்சர் டெசிஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும், அதைத்தான் என்னதுன்னா சீக்வன்சியல்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ செஸ் கேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ முன்னாடி உள்ள ஸ்டெப்பு என்ன வச்சுருக்கோ அதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும், அது வந்து சீக்வன்சியல். கரண்ட் பண்ணது வந்து முன்னாடி உள்ளது அஃபெக்ட் ஆகாட்டி அது வந்து எபிசோடிக். சரிங்களா, இது எபிசோடிக் வெர்சஸ் நான் எபிசோடிக் கூட சொல்லுவாங்க. இது இதை தான் என்னதுன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் பார்த்துருப்போம், அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். சரிங்களா, இப்போ ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்னா இந்த பிஹேவியர் எல்லாம் அதிட்ட இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ப்ரோ ஆக்டிவ்னஸ். சரிங்களா, எதையும் வந்து இப்போ அந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா கோல் பேஸ்டாக இருக்கணும். சரிங்களா, அவங்க வந்து என்னதுன்னா சாட்டிஸ்ஃபை தேர் டெலிகேட்டட் ஆப்ஜெக்டிவ், அவங்களோட எய்ம் என்னவோ அதை வந்து என்னதுன்னா அந்த கோலை எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அது ப்ரோ ஆக்டிவ்னஸ். அடுத்து என்னதுன்னா ரீஆக்டிவிட்டி. ரீஆக்டிவிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை சம்திங், அதாவது சுச்சுவேஷன் டு ஆக்ஷன், என்ன வருதோ அந்த என்விரான்மெண்ட் ரிசீவ் பண்ணோன்னா டைம்லியாக என்னது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடணும், அது வந்து ரீஆக்டிவிட்டி. அடுத்து தேர்ட் ஒன்று என்னதுன்னா சோசியல் எபிலிட்டி. அப்படி வரணும் அப்படின்னா என்னதுன்னா இன்ட்ராக்டிங் வித் அதர் ஏஜென்ட், ஒரு ஏஜென்ட்டு இன்னொரு ஏஜென்ட் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, இப்போ ஒரு ஏஜென்ட்டே எப்படி ஒரு ஹியூமன் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ண போகுது, அந்த மாதிரி இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் அதை ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் சொல்லிக்கலாம். அடுத்து என்னதுன்னா ஏஜென்ட் ஆர்கிடெக்சர். சரிங்களா, இப்போ ஒரு ஏஜென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆர்கிடெக்சர், ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது, அதை பார்ப்போம். அது என்ன சொல்லிங்கன்னா டிசி சாஃப்ட்வேர் டிசைன் ஃபார் அன் ஏஜென்ட். சரிங்களா, ஒரு டிசைன் அது, அது எப்படின்னா பெர்செப்ஷன் டு ஸ்டேட், ஸ்டேட் டு டிசிஷன், டிசிஷன் டு ஃபைனலி டு ஆக்ஷன். சரிங்களா, இந்த ஆர்கிடெக்சர் மூணு டேம்ஸை வந்து மெயினாக டிஃபைன் பண்ணுது. கீ டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆப்ரேஷன் ஆன் டேட்டா ஸ்ட்ரக்சர், அடுத்து கண்ட்ரோல் ஃப்ளோ பிட்வீன் ஆப்ரேஷன், இந்த மூணையும் வந்து சொல்லுது. பார்ப்போம் இப்போ என்னென்ன ஆர்கிடெக்சர் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் லாஜிக் பேஸ்டு ஆர்கிடெக்சர், ரீஆக்டிவ் பேஸ்டு ஆர்கிடெக்சர், பிலீஃப் டிசையர் இன்டென்ஷன் ஆர்கிடெக்சர், லேயர்டு ஆர்கிடெக்சர். சரிங்களா, இது வந்து இதான் வந்து என்னதுன்னா ஆர்கிடெக்சர் ஃபார் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட். இது மொத்தம் நாலு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரெண்டு கூட கேட்கலாம், இல்லாட்டி ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் ஆர்கிடெக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்னு கேட்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஏழு மார்க்கு ஆறு மார்க்கு அந்த மாதிரி கூட கேட்க சான்சஸ் இருக்குது. எதுக்கு நம்ம ஃபுல்லாக தரவாக படிக்கிறது, இது நல்லது. இது ஃபஸ்ட்டு ஒன்றுனா சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு லாஜிக் பேஸ்டு ஆர்கிடெக்சருங்கிறது நம்ம அந்த ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக் பார்த்தோம்ல அதை பேஸ் பண்ணி வரும். அடுத்து ரீஆக்டிவ் ஆர்கிடெக்சருங்கிறது அதில் ரெண்டு வருது, என்னென்னதுன்னா சப்சம்சன் ஆர்கிடெக்சர் அண்டு மார்க்கோவ் டிசிஷன் ப்ராசஸ். சரிங்களா, பார்ப்போம் உள்ள எலாபரேட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பிலீஃப் டிசையர் இன்டென்ஷன் ஆர்கிடெக்சர். இது என்னதுன்னா இந்த மூணு டைம் பிலீஃப் டிசையர் இன்டென்ஷன். சரிங்களா, இந்த மூணு டைமும் பேஸ் பண்ணி வரும், ஒரு பிடி ஆர்கிடெக்சர்னு ஒரு டயக்ராம் வரும். அடுத்து வந்து லேயர்டு ஆர்கிடெக்சர், அப்படின்னா ஹரிசாண்டல் லேயரிங், வெர்டிக்கல் லேயரிங், அந்த சாஃப்ட்வேர் லேயரை வச்சு இதை வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் லாஜிக் பேஸ்டு ஆர்கிடெக்சர். சரிங்களா, இந்த லாஜிக் பேஸ்டு ஆர்கிடெக்சருங்கிறது என்னதுன்னா அது என்ன பண்ணும்னா, நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னல் ஏஐயில் பார்த்துப்போம் அந்த லாஜிக் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, ஐ மீன் என்னதுன்னா நம்ம தேர்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் சொல்லி பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்கா, அது என்னதுன்னா லாஜிக்கல் ஃபார்முலா அண்டு லாஜிக்கல் டிடெக்ஷன். சரிங்களா, அந்த ரெண்டு வந்து என்னதுன்னா லாஜிக் பேஸ்டு ஆர்கிடெக்சர். அது என்ன பண்ணுன்னா இட் கேன் மெயின்டைன் ஆன் இன்டர்னல் டேட்டா பேஸ் ஆஃப் ஃபார்முலா. இப்போ எல்லாமே எப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதியிருப்பாங்க. சரிங்களா, நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதை பார்த்தா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். இதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்தோம், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் டு லாஜிக்கல் ஃபார்முலா, சின்டாக்டிக் மேனிப்புலேஷனுங்கிறது லாஜிக்கல் டிடெக்ஷன், தியரம் மாதிரி வரும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம்னா இப்போ ஓப்பன் வால்வ் ஆஃப் 221. சரிங்களா,
அப்போ 222 வால்வ் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லுது. ஐ மீன் இது ஒரு தெர்மோஸ்டாட்லேயே இல்லாட்டி சம்திங் என்னதுன்னா ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ரி இதில் வச்சுக்கோமே. இப்போ அந்த சென்சார், இப்போ நார்மலாக ஒரு ஹியூமன் வந்து என்ன நம்புவோம்னா, இப்போ அந்த 221 வால்வ் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லி அது இன்டர்னல் டேட்டா பேஸில் அப்டேட் ஆகிருக்கு சரிங்களா. ஏஜென்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. லைக் ஹியூமன் என்னது தப்பாக கூட இருக்கலாம். ஆக்ஷன் செலெக்ஷனின் டெலிபரேட் ஏஜென்ட் சரிங்களா. இது வந்து என்னதுன்னா ஒரு சூடோ கோட் மாதிரி கொடுத்துருக்கான். ஒரு டேட்டா பேஸில் வந்து அந்த ரூல் வந்து, ஐ மீன் பிலீஃப் டேட்டா பேஸுங்கிற ஒரு ரூலில் வந்து அந்த ரூல் வந்து அக்கர் ஆகுதா இல்லையான்னு சொல்லியிருக்கான். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், ஃபங்க்ஷன் ஆக்ஷன் அந்த ட்ரையாங்கிள் சிம்பிளில் இருக்கிறது டேட்டா பேஸ் பிலீஃபோட டேட்டா பேஸ். அடுத்து பிங்கிறது டிடெக்ஷன் ரூல் சரிங்களா. இப்போ லைன் 327 பாருங்களேன், ஏ பிலாங்ஸ் டு ஏ இஃப் அந்த கண்டிஷன் வந்து என்ன, டிடெக்ஷன் ரூல் டிரைவ்டு ஃப்ரம் பிலீஃப் டேட்டா பேஸ் தென் டூ ஆக்ஷன், அதர்வைஸ் நாட் பிலாங்ஸ் டு டேட்டா டிடெக்ஷன் ரூல் மீன்ஸ் ரிட்டன் அதர் வேல்யூ சரிங்களா. அது 8 to 12 சரிங்களா. அப்போ வந்து எல்லுங்கிறது என்னதுன்னா ஒரு, இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக் டேட்டா பேஸ் வச்சு இந்த இது சொல்லியிருக்கான். கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து டிடெக்ஷன் ரூலை வச்சு எப்படி மெஷர் பண்ணதுன்னு சொல்லியிருக்கான் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், 327 8 to 12 சேமாக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்னா அது பிலாங்ஸ் டு இஃப் டெல் ஆஃப் 4th லைன் பாருங்கள், 9th லைன் பாருங்கள், அது பிலா டெரைவ்டு ஃப்ரம் இது நாட் டெரைவ்டு ஃப்ரம். அப்போ ஒன்று இந்த ஆக்ஷன் நடக்கும் இல்லை இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன்னா வேக்கம் வேல்ட் எக்ஸாம்பிள் சரிங்களா. ஒரு சின்ன ரூமில் வந்து ஒரு ஸ்மால் ரோபோட்டிக்ஸ் சரிங்களா, அது ஒரு ஏஜென்ட் தானே. அது வந்து என்னதுன்னா ஒரு கிளீன், அந்த ரூமில் உள்ள டர்ட்டி எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான். அதுக்கு ரெண்டு சென்சார் இருக்குது, டர்ட்டி சென்சார் அண்டு வேக்கம் கிளீனர், அந்த ரெண்டு இருக்குது. ஐ மீன் அந்த ரோபோட்டிக் ஏஜென்ட்டே பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ அது பார்த்தீங்கன்னா நார்த் சைட், சவுத் சைட், ஈஸ்ட் சைட், வெஸ்ட் சைடு, அந்த இப்போ 3x3 ஸ்கொயர் இதில்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த ஏஜென்ட்டுங்கிறது என்னது, கேன் மூவ் ஃபார்வர்டு ஒன் ஸ்டெப், ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணலாம், அடுத்து வந்து ரைட்டில் வந்து டேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த இப்போ அந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 3x3ங்கிற இதில் கொடுத்துருக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 00ங்கிறது இங்கே இருக்குது, ஃபேஸிங் நார்த் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. 00, 01, 02, 10, 11, 12, 20, 21, 22 இந்த மாதிரி கொடுத்துருக்கான். இப்போ 0,2லையும் 1,2லையும் டர்ட்டி இருக்கு. இப்போ ஏஜென்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1,1. அப்போ இப்படி மூவ் பண்ணி இதோட அப்வேர்ட் போய் இதை கிளீன் பண்ணிட்டு அடுத்து இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கான் சரிங்களா. இதோட பாசிபிள் பர்செப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று அது டர்ட்டியாக இருக்கணும் இல்லாட்டி கிளீனாக இருக்கும். டொமைன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோன்னா, இன் ஆஃப் x,y னா ஏஜென்ட் இஸ் அட் x,y, டர்ட்டியாக இருந்துச்சுன்னா DART அட் x,y சரிங்களா. அடுத்து ஃபேஸிங் டைரக்ஷன், அடுத்து அது என்னென்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா, ஒன்று வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும் இல்லாட்டி வந்து சக் பண்ண முடியும் இல்லை டேன் பண்ண முடியும். இந்த மூணு ஆக்ஷன் வேக்கம் வேல்டுக்குரிய டிடெக்ஷன் ரூல்ஸ். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 5 rules கொடுத்துருக்கான். இந்த டிடெக்ஷன் ரூல்ஸுங்கிறது அந்த நம்ம டயக்ராம் பார்த்தோம்ல அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆஃப் x,y அண்ட் டர்ட் ஆஃப் x,y னா அந்த பிளேஸ் வந்து பொசிஷன் வந்து டர்ட்டியாக இருந்துச்சுன்னா அதை சக் பண்ணணும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 0,0, 0,1, 0,2 அப்படிங்கிறப்ப அதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 0,0 டர்ட்டியாக இல்லைன்னா ஃபார்வர்ட் ஆயிரும், 0,1 டர்ட்டியாக இல்லை ஃபார்வர்ட் ஆயிரும், 0,2 வந்து டேன் ஆயிரும் சரிங்களா. அடுத்து ஃபைனலாக வந்து இன் 0,2 அண்டு ஃபேஸிங் ஆஃப் ஈஸ்ட் இம்ப்ளைஸ் டூ ஃபார்வர்ட் சரிங்களா. டூங்கிற அந்த ப்ரெடிகேட் உள்ளே வந்து நம்ம அந்த ஆக்ஷன் தான் வந்து பெர்ஃபார்ம் ஆகும் சரிங்களா. இந்த லாஜிக்கல் பேஸ்டு ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைமில் பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஏஜென்ட் செலெக்ஷன் அண்ட் டெலிபரேட் ஏஜென்ட் சொல்லி, ஐ மீன் ஏஜென்ட் தியரம், அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூல் செட் பின்னு இருக்குது, டெல்லுங்கிறது ஒரு டேட்டா பேஸாக வச்சுக்குவோம். இப்போ அதில் டூ ஆஃப் ஏங்கிறது ஒரு ஆப்டிமல் ஆக்ஷன் வச்சுக்குவோம் சரி. ஆப்டிமல்னா அதான் ஆப்டிமல்லாம் தெரியுமில்ல நமக்கு, அதான் வந்து என்னது பெஸ்ட்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த ஏஜென்ட்டை ரன் பண்ணுறப்போ T1ங்கிறப்போ ஒரு சம் டேட்டா பேஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும் சரிங்களா. அப்போ அதான் ஏங்கிறது ஆப்டிமல் ஆக்ஷன். இதே இது இன்னொரு டைமில் பார்த்தீங்கன்னா T2ங்கிறப்போ டிஃப்ரெண்ட் ஏஜென்ட் வரும், அப்போதைக்கு அது வந்து எனது ப்ராப்ளம் ஆகும் சரிங்களா. அப்போ வந்து லாஜிக்கல் பேஸ்டு ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, அதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அது ரியல் டைமில் கொண்டு வரது ரொம்ப இப்போ இதில் வந்து மெயினாக வந்து ஒரு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கான். என்னென்ன ப்ராப்ளம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்லேட்டிங் ஆஃப் ரா டேட்டா ப்ரொவைடட் பை தி ஏஜென்ட் சென்சார் இன்டு ஆன் இன்டர்னல் சிம்பாலிக் ஃபார்ம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னது
எல்லாமே இன்டர்னல் டேட்டா பேஸில் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ அந்த சென்சார் கேப்சர் பண்ணதில் அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்னு சொல்ல வரான். அடுத்து என்னதுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைனமிக். டைனமிக் நம்ம பார்த்தோம், டைனமிக்ங்கிறது சேஞ்சிங் ரிப்பீட்டட்லி, உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் இந்த லாஜிக்கல் பேஸ்டு ஏஜெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது கஷ்டம், சரிங்களா. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள், எலகண்ட் அண்டு லாஜிக்கல் சிமெண்டிக், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகாது, சரிங்களா. இதான் வந்து என்னதுன்னா லாஜிக்கல் பேஸ்டு, ஐ மீன் லாஜிக் பேஸ்டு ஏஜென்ட் ஆர்கிடெக்சர். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா அடுத்த ஆர்கிடெக்சர், ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர். அடுத்து அதை பார்ப்போம், ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த லாஜிக் பேஸ்டு ஆர்கிடெக்சரில் அந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா என்னது, ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர். இதில் வந்து அந்த ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக், சிம்பாலிக், சின்டாக்டிக் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து என்னதுன்னா ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் தி என்விரான்மெண்ட் இன் ஏ ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் பேஸ்டு, அதாவது இமிடியட் ரெஸ்பான்ஸ், சரிங்களா. த்ரோ ஏ செட் ஆஃப் சென்சார் அண்டு எஃபெக்டார், சென்சாரை வச்சு ரிசீவ் பண்ணிக்கும், அடுத்து அதை வந்து எஃபெக்ட் பண்ணும், சரிங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து சம்சம்சன் ஆர்கிடெக்சர், இன்னொன்று மார்க்கோ டிசிஷன் ப்ராசஸ். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ரியாக்டிவ் ஆர்கிடெக்சர். அதில் சப்சம்சன் ஆர்கிடெக்சர், சரிங்களா. சப்சம்சன் ஆர்கிடெக்சருங்கிறது ஒரு மெயினாக ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் சுச்சுவேஷன் இன்ட்டு ஆக்ஷன், சரிங்களா. அதாவது அந்த டெசிஷன் எடுக்கிறது வந்து எ செட் ஆஃப் டாஸ்க் அக்கம்பிளிஷிங் பிஹேவியர்ஸ், சரிங்களா. ஒவ்வொரு பிஹேவியராக உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஆக்ஷனாக இருக்கும், ஒவ்வொரு பிஹேவியரும் ஒவ்வொரு ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து செகண்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னதுன்னா மெனி பிஹேவியர்ஸ் கேன் ஃபயர் சைமல்டேனியஸ்லி. அப்போ மெனி பிஹேவியர் வந்து பேரலல் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும், சரிங்களா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், அந்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த அப்ஜெக்டிவ் இஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஏ டிஸ்டன்ட் பிளானட் மோர் கான்க்ரீட்லி டு கலெக்ட் சாம்பிள் ஆஃப் ஏ பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ரீசியஸ் ராக். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுவோமே, எப்படின்னா இப்போ ஒரு மார்ஸில் வச்சுக்கோங்க, மார்ஸில் இருந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ராக் இருக்குது, அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. அந்த ராக்கை வந்து நம்ம அந்த ஏஜெண்ட்டை அனுப்பி அதை கொண்டு வரணும், சரிங்களா. இப்போ அந்த லொக்கேஷனை பற்றி நமக்கு எப்படி, அந்த மார்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, சரிங்களா. பட் அது வந்து ஒரு அங்கெங்கே இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது, அங்கெங்கே இருக்கும். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனது அட்டானமஸ் வெஹிக்கிள், ஐ மீன் அந்த ரோபோட்டிக்ஸை அனுப்பி அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி திரும்ப வந்து எனது மதர்ஷிப் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு வந்து திரும்ப வந்து எர்த்துக்கு வர்ற மாதிரி, சரிங்களா. நம்ம அந்த பிளானெட்டை பற்றி நமக்கு டீட்டெயிலாக தெரியாது. பட் அந்த பிளானெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் அப்டக்கிள்ஸ் நிறைய இருக்கும், சரிங்களா. அந்த அப்டக்கிள் இருந்துச்சுன்னா ஒரு ஏஜென்ட்டும் இன்னொரு ஏஜென்ட்டும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. இதை எப்படி கொண்டு வர்றோம், இது அப்போ எப்படி அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ப்ரிசியஸ் ராக்கை வந்து கொண்டு வரலாங்கிறப்ப ஸ்டீல் வந்து ஒரு அந்த என்னென்ன பிஹேவியர் கொண்டு வரணும்னு சொல்கிறாப்புல, சரிங்களா. அதுக்கு ரெண்டு மெக்கானிசம் சொல்கிறாரு, யாருன்னா ஸ்டீல்ஸ். அவர் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லலாம், த ஃபஸ்ட் இஸ் ஏ கிரேடியன்ட் ஃபீல்டு, சரிங்களா. அந்த சாய்தள சாய்வு அமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, சரிங்களா. அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மதர்ஷிப் ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்குன்னு தெரியும், அந்த மதர்ஷிப்பில் இருந்தால் என்னது உங்களுக்கு ஏஜென்ட் வந்து பூ ஆகும், சரிங்களா. அந்த மதர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரேடியோ சிக்னலை எமிட் பண்ணிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப இப்போ சப்போஸ் அந்த ஏஜென்ட்டு அந்த மதர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ஐடென்டி பண்ணும், அது டிஸ்டன்ஸ் ஆக ஆக அதோட ஸ்ட்ரென்த் என்ன ஆயிரும், வீக் ஆயிரும். அப்போ வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ இந்த கிரேடியன்ட் ஃபீல்டை வச்சு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து என்னதுன்னா செகண்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் மெத்தட். ஆக்சுவலாக இப்போ நம்ம அதில் பார்த்தோம், அந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டக்கிள்ஸ் நிறைய இருக்கும். அந்த அப்டக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏஜென்ட் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அப்போ அதனால என்னது இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் எப்படின்னா அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் க்ரம்ஸ், சரி, க்ரம்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பார்ட்டிகிள்ஸ்னு வச்சுக்கோமே, அந்த ரேடியோ ஆக்டிவ் க்ரம்ஸை கொண்டு போகும். அது என்ன பண்ணணும்னா அது அந்த ஏஜெண்ட் வந்து ட்ராப் பண்ணலாம், பிக்கப் பண்ணலாம், சரிங்களா. அந்த பாசிங் ஐ மீன் அந்த வழியாக வர்ற அந்த ட்ரெயிலில் வந்து நம்ம போட்டுகிட்டே போகலாம். இப்போ சிம்பிளாக ஒரு லாஜிக் தான். இப்போ நம்ம ஒரு சில இதில் கூட பார்த்துருப்போம், ஒரு சில மூவிஸில் கூட பார்த்துருப்போம், அந்த காட்டில் போகிறப்போ ஒரு குச்சியை வந்து அந்தந்த வழி ஃபுல்லாக போட்டே போவாங்க. அப்படிங்கிறப்ப என்னது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், யார் எந்த வழியாக போகிறாங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதை ஒரு பிஹேவியர் மெத்தட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது நம்ம என்னென்னு பார்ப்போம். த பிஹேவியர் கேன் பி ரெப்ரஸண்டட் இன் தி ரூட். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்களேன்,
இப்போ சப்போஸ் அந்த அப்டக்கிள் டிடெக்ட் ஆச்சுன்னா டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிடணும் சரிங்களா. ஐ மீன் அப்டக்கிள் நடுவில் வந்துச்சுன்னா அது வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அடுத்து வந்து இப்போ சாம்பிள்ஸை எடுத்தாச்சு, இஃப் கேரியிங் சாம்பிள்ஸ் அண்ட் அட் தி பேஸ் பேஸ் ஸ்டேஷன்னா என்னதுன்னா உங்களுக்கு நம்ம அந்த மதர்ஷிப் பக்கத்தில் இருந்துச்சா அந்த சாம்பிளை வந்து ட்ராப் பண்ணிடணும் சரிங்களா. இப்போ சப்போஸ் பேஸ் ஸ்டேஷன் இல்லாட்டி என்னதுன்னா ட்ராவல் அப் கிரேடியன்ட் சரிங்களா, அந்த ஐ மீன் அந்த சிக்னல் நோக்கி நம்ம போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும். இஃப் டிடெக்ட் ஏ சாம்பிள், அந்த சாம்பிளை வந்து டிடெக்ட் பண்ணுச்சுன்னா பிக் பண்ணிடணும் சரிங்களா, அந்த ஐ மீன் அந்த சாம்பிளை வந்து பிக் பண்ணிடணும். இது 1.9 சொல்கிறான், 1.6789 சொல்கிறான். அடுத்து வந்து என்னதுன்னா ஒரு ரேண்டமாக இப்போ நீங்கள் போகிறது வந்து கரெக்டாக அந்த ரூல்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா மூவ் ரேண்டம்லி, அது 1.10 சொல்கிறான் சரிங்களா. இது லெஃப்ட் மோஸ்ட் உள்ளது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, 1.10 ரைட்டில் உள்ளது லோவஸ்ட் ப்ரியாரிட்டி, அந்த ஆர்டரில் இருக்கும். இப்போ சப்போஸ் அந்த 6 இருக்குல்ல, இஃப் டிடெக்ட் ஆன் ஆப்ஸ்டக்கிள் தென் சேஞ்ச் டைரக்ஷன் இருக்குது. இப்போ சப்போஸ் அதில் வந்து என்னது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாட்டி எப்படி கொண்டு வரலாங்கிற புதுசாக ஒரு ரெண்டு ரூல் சொல்கிறாங்க. என்னதுன்னா அது அந்த ஸ்டில்ஸ் தான் சொல்கிறாரு, இஃப் கேரியிங் சாம்பிள்ஸ் அண்ட் அட் தி பேஸ் தென் ட்ராப் சாம்பிள்ஸ். அதே தான் என்னதுன்னா இப்போ நம்ம சாம்பிள் கொண்டு வரோம், பேஸில் இருந்து அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். சப்போஸ் இஃப் கேரியிங் சாம்பிள்ஸ் அண்ட் நாட் அட் தி பேஸ் then drop 2 crumbs and travel up gradient. இப்போ சப்போஸ் நம்ம பேஸில் இல்லை, ஏன்னா நம்ம அந்த வந்து என்னது அந்த கிரேடியண்ட் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பேஸில் இல்லாட்டி ட்ராப் 2 crumbs சரிங்களா, அந்த க்ரம்ஸ் அந்த 2 பார்ட்டிகல்ஸை வந்து போட்டு போயிடணும் சரிங்களா. அப்போ தான் வந்து என்னதுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இஃப் சென்ஸ் க்ரம்ஸ் தென் பிக்கப் 1 க்ரம்ப் அண்ட் ட்ராவல் டவுன் கிரேடியன்ட் சரிங்களா. இப்போ சப்போஸ் அந்த க்ரம்பை பிக்கப் பண்ணிச்சுன்னா 1 க்ரம்ப் எடுத்துட்டு அடுத்து அந்த கிராடியண்டை நோக்கி போயிடணும் சரிங்களா. இந்த பிஹேவியர் தான் என்னதுன்னா ஒரு அரேஞ்ச் பண்ணுறப்போ 1.6, 11, 12, 9, 13, 10 அதே தான் லெஃப்டில் உள்ளது லோவஸ்ட் ப்ரியாரிட்டி, ரைட்டில் உள்ளது என்னதுன்னா சாரி லெஃப்டில் உள்ளது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, ரைட்டில் உள்ளது லோவஸ்ட் ப்ரியாரிட்டி. இது மாதிரி தான் இது என்னதுன்னா இது சொல்லியிருக்கேன் சப்சம்சன் ஆர்கிடெக்சர். அப்போ ஒரு பிளானட்டில் உள்ள அப்டக்கிள் எடுக்கிறதுக்கு இவ்வளவு இது இருக்கு சரிங்களா. அப்போ அந்த கம்யூனிகேஷனுக்கு என்னதுன்னா அந்த ஆண்ட் ஆண்ட்னா எறும்பு இருக்குல்ல, அந்த எறும்பு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பாத்து அதுக்குன்னு ஒரு பாத்தை வந்து உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கும். எப்படின்னா அந்த இதை அதை பேஸ் பண்ணி தான் இதை சொல்லியிருக்காங்க. அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி அண்ட் எக்கானமி, சிம்பிளாகவும் இருக்கும் காஸ்ட் பேஸ்டும் இதுவாக இருக்கும். அடுத்து காம்படிஷனல் ட்ராக்டபிலிட்டி, ஈஸியாக கால்குலேஷன் ட்ராக் பண்ணிடலாம். அடுத்து ஃபால்ட் டாலரன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பிஹேவியர் எமர்ஜஸ் ஃப்ரம் காம்போனன்ட் இன்டராக்ஷன் சரிங்களா, அந்த பிஹேவியர் வந்து அது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வித்தவுட் ஏ மாடல் ஆஃப் தி என்விரான்மெண்ட் ஏஜென்ட் நீட்ஸ் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் டு டிட்டர்மைன் ஆக்ஷன். அப்போ ஒரு சில என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சுத்தமாக தெரியாது, அப்படிங்கிறப்போ அதோட ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கஷ்டம். அடுத்து ஏஜென்ட்ஸ் ஆர் ஷார்ட் சைட்டட், இது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால என்ன சொல்கிறது லோக்கல் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அப்போ அது டிஃபிகல்ட்னு சொல்ல வரேன். லாஸ்ட் ஒன்று என்னதுன்னா இது வந்து என்னது த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிவிஜுவல் பிஹேவியர் என்விரான்மெண்ட் அண்ட் ஓவரால் பிஹேவியர் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் சரிங்களா. அந்த ஒவ்வொரு பிஹேவியருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இதான் வந்து என்னதுன்னா சப்சம்சன் ஆர்கிடெக்சரோட அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து பார்க்க போகிறது என்னதுன்னா மார்க்கோவ் டெசிஷன் ப்ராசஸ் அது யார் டெவலப் பண்ணா ஒரு ரஷ்யன் மேத்தமெட்டிஷியன் ஆண்ட்ரே மார்க்குங்கிற ஒரு இந்த மார்க்கோவ் டெசிஷன் ப்ராசஸ் வந்து இது பண்ணாங்க. இதுவும் என்னதுன்னா அந்த ரியாக்டிவ் ஏஜென்ட் அந்த ஆர்கிடெக்சருக்குரியது வருது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த சப்சம்சன் ஆர்கிடெக்சர் பார்த்தோம்ல, அதுக்கு அடுத்து பார்க்குறது தான் மார்க்கோவ் டெசிஷன் ப்ராசஸ். இட் இஸ் ஏ டைனமிக் ப்ராசஸ் ஹூஸ் பிஹேவியர்ஸ் ஆர் ப்ராபபிலிஸ்டிக் சரிங்களா. இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ்ங்களா, ஐ மீன் என்னதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல டைனமிக்னா என்னதுன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதோட ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போதைக்கு எப்படி பெர்ஃபார்ம் எப்படி டிசைட் பண்ணணுங்கிற சொல்கிறது தான் என்னதுன்னா மார்க்கோ டிசிஷன் ப்ராசஸ். இதோட மெயின் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ரிசல்ட் ஆஃப் பெர்ஃபார்மிங் எ பர்டிகுலர் ஆக்ஷன் இன் எ பர்டிகுலர் ஸ்டேட் இஸ் நாட் யூனிக்லி டிட்டர்மைண்டு பார்த்தீங்கன்னா. இது ஆக்சுவலாக என்னது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்ட்ரலாக இருக்கும், அதனால் இந்த மார்க்கோவ் மாடல் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கோவ் அசம்ஷன் சொல்லுவாங்க சரிங்களா. ஆக்சுவலாக அதோட டிசிஷன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை வச்சு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரிவார்ட்ஸுங்கிற ஒரு டேம் யூஸ் பண்ணுறாங்க.
இது என்னதுன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ரிவார்ட்ஸுங்கிறது எங்கேன்னு வரணும், நம்ம அந்த லேர்னிங் ஏஜென்ட் பார்த்துருக்கோம், லேர்னிங் ஏஜென்ட் அண்ட் கோல் பேஸ்டு ஏஜென்ட்லாம் பார்த்துருக்கோம், ரிவார்ட்ஸ் யூட்டிலிட்டி பேஸ்டு ஏஜென்ட்லேயும் பார்த்துருக்கோம். ஐ மீன் யூட்டிலிட்டி பேஸ்டில் மெயினாக பார்ப்போம், ரிவார்ட்ஸ் பேஸ்டு. இப்போ அந்த ஆக்ஷனை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு ஒரு ரிவார்ட் அந்த மாதிரி கொடுக்குறது, சரிங்களா? இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி நெகட்டிவ். அதுக்கு மெயினாக ஒரு ஃபேக்டர் யூஸ் பண்ணுவாங்க, என்னதுன்னா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். அந்த ரிவார்டை வந்து அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா, என்னது ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் இஸ் டு பி கிவன் டு தி இமிடியட் ரிவார்ட் அண்டு ஃபியூச்சர் ரிவார்ட். இப்போ கிடைக்கிற ரிவார்டும் ஃபியூச்சர் ரிவார்ட்ஸ்க்கும் பேஸ் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டரோட ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோவிலருந்து ஒன் அந்த வேரிஸில் இருக்கும். ஜீரோங்கிறது என்னதுன்னா இட் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு தி இமிடியட் ரிவார்ட், சரிங்களா? ஒன்றுங்கிறது ஃபியூச்சர் ரிவார்டுக்கு வந்து கொடுக்கறது. அல்காரிதம் கொடுத்துருக்காங்க, என்னதுன்னா மார்க் அவுட் டிசிஷன் இட்ரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அல்காரிதம். இப்போ அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஆப்டிமல் பாலிசி யூஸிங் வேல்யூ இட்ரேஷன் ப்ரொசீட்ஸ், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபங்க்ஷன் வி ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி ஸ்டாருங்கிறது என்னதுன்னா நியூ அப்ராக்சிமேஷன் டு தி ஆப்டிமல் பாலிசி, அது ஸ்டேட் பிலாங்ஸ் டு ரிவார்ட், சரிங்களா? அந்த எஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்ல வரான். அதே மாதிரி விங்கிறது ஓல்டு அப்ராக்சிமேஷன் டு தி பாலிசி. இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போனால் அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டுக்கும் நியூவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும். அதை வச்சு தான் இந்த அல்காரிதம் கொடுத்துருப்பான். அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ இட்டரேஷன் ஸ்டேட் ஆக்ஷன் அடுத்து ரூல்ஸு அடுத்து ரிவார்டு அடுத்து இந்த லேம்டாங்கிறது என்னதுன்னா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், சரிங்களா? அந்த ரிட்டர்ன் ஆப்டிமல் பாலிசி வி ஸ்டார், சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்சிலைஸ் வி ஸ்டார் அடுத்து ரிப்பீட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாவது ஸ்டெப் பாருங்களேன், அன்டில் வி அண்ட் வி ஸ்டார் ஆர் சஃபிஷியன்ட்லி க்ளோஸ். நம்ம பார்த்தோம்ல அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வேல்யூ வந்து என்னதுன்னா இட்ரேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வி ஸ்டார் கண்டுபிடிச்ச உடனே டி ஸ்டாருங்கிறது ஆப்டிமல் பாலிசி, ஐ மீன் பெஸ்ட் பாலிசி, அந்த வி ஸ்டார் வேல்யூ வச்சு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ மீன்ஸ் ஸ்டெப் சிக்ஸும் பாருங்கள், இப்போ டி ஸ்டார் ஆஃப் எஸ்ஸும் கொடுத்துருக்க பாருங்களேன், மேக்ஸிமம் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு ஏ ஆர் ஆஃப் எஸ் கமா ஏ ப்ளஸ் லேம்னா ரெண்டும் சேமாக இருக்கும். எங்கேன்னா அந்த விக்கு பதிலாக வி ஸ்டார்னு கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் நியூ அப்ராக்சிமேஷன் பாலிசி. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்டிமல் பாலிசி, சரிங்களா? இது அல்காரிதம் கண்டிப்பாக எழுதணும். இதான் என்னதுன்னா மார்க்கோவ் டெசிஷன் ப்ராசஸ்.